நங்கநல்லூருங்கிற ஊர்ல சுமதி வாசுங்கிற தம்பதி இருந்தாங்க. வாசு ஃபார்மா கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வாசுவோட அம்மா சாரதா, அப்பா பிரசாத். ரொம்ப மரியாதைக்குரியவங்க. அப்பா பிரசாத்துக்கு ஒரு சின்ன மளிகை கடை இருக்குது. மாமியார் மருமகளும் அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க. திடீர்னு அவங்க வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. அப்பா பிரசாத்துக்கு திடீர்னு ஒரு நோய் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாரு. வாசுவுக்கும் வேலை போயிடுச்சு. அவங்க வீட்டுல கஷ்டம் வர ஆரம்பிச்சது. அப்போ வாசு சுமதி கிட்ட, சுமதி, வீட்டு நிலைமைய பார்த்தா பயமா இருக்குமா? நம்ம சேர்த்து வச்ச சேமிப்பும் கொஞ்சமா தான் இருக்கு. இது கூட போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சாப்பிடுறது எப்படிமா? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒண்ணு செய்யலாம். நீங்களே இப்படி சோர்ந்துட்டா மாமாவை நம்ம எப்படி காப்பாத்துறது? நம்ம எல்லாரும் தைரியமா இருந்து மாமாக்கு சப்போர்ட் பண்ணணும். நீ சொல்றது கூட நிஜம்தான் சுமதி. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ. சுமதி கணவருக்கு தைரியம் சொல்லிட்டு மாமியார் கிட்ட வந்தா. அத்தை, நீங்க ஒண்ணும் நினைக்கலன்னா ஒரு வார்த்தை சொல்லட்டா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலாமா? ஆனா நம்ம வீட்டுல பொம்பளைங்க வேலை செஞ்சு பழக்கம் இல்லையம்மா. அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவார். அவள எதுக்கு? வாசு இதுக்கு ஒத்துப்பான்னு நீ நினைக்கிறியா? அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க சரின்னு சொல்லுங்க. அவரை ஒத்துக்க வைக்கிற கடமை என்னோடது. ஆனா இந்த விஷயம் உன் மாமனாருக்கு தெரியக்கூடாதுமா? நீங்க அமைதியா இருங்க அத்தை. யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்படி சுமதி தன்னோட மாமியார், கணவர் ரெண்டு பேரையும் ஒத்துக்க வச்சு, கையில இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு சில பானைகள், கமர்ஷியல் கேஸ் சிலிண்டரை வாங்கி வச்சா. ரோட்ல தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கடையை ஏற்பாடு பண்ணா. மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பானையில ரோட்டி செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த ரோட்டி ரொம்ப நல்லா இருந்ததால மக்கள் எல்லாரும் அத நிறைய வாங்கினாங்க. வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு. கொஞ்ச நாள்லயே மாமியார் மருமகளும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. எப்படின்னா, அந்த சின்ன ரோட்டு கடை பெரிய ரெஸ்டாரண்டா மாறுற அளவுக்கு. மெதுவா மாமனாரோட உடம்பும் தேறி வந்தது. மாமியார் மருமக செஞ்ச வேலைய பார்த்து பெருமைப்பட்டாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் புள்ளையும் கூட அந்த வியாபாரத்துல இணைஞ்சுகிட்டாங்க. தண்டபுரத்துல ஜெகநாதன் அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அந்த ஆள் அந்த ஊர்ல வட்டி வியாபாரம் பண்ணாரு. அதிக வட்டி பெற்று மக்கள் எல்லாரையும் துன்புறுத்தி அவங்க ரத்தத்தை உறிஞ்சுகிட்டு இருந்தான். இந்த மாதிரி லட்ச லட்சமா சம்பாதிச்சது பத்தாதுன்னு தன்னோட பிசினஸ் ஸ்டைல மாத்தி ஆட்டோ வாங்கினான். அந்த ஆட்டோவை இளைஞர்களுக்கு வாடகைக்கு விட்டு நிறைய பணம் வாடகையா சம்பாரிச்சது மட்டும் இல்லாம, ஆட்டோ கூலி கிடைக்கிற அந்த ஆதாயத்துல பாதியையும் வாங்கிக்கிட்டான். இப்படி அநியாயமா ஏழைங்களோட வயத்துல அடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இந்த ஜெகநாதனோட அந்நியாயத்துக்கு நிறைய பேர் பலியானாங்க. அதே ஊரை சேர்ந்த சீனுங்கிறவன் கூட இந்த ஜெகநாதனோட ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு இருந்தான். அந்த ஆள் பண்றது அந்நியாயம் தெரிஞ்சாலும் கஷ்டத்தையும் வறுமையையும் நினைச்சு அவன் ஒன்னும் சொல்லல. ஒரு நாள் அவனோட மனைவி ராதா சொன்னான், என்னங்க, இன்னும் எத்தனை நாள் உங்களை மாதிரி ஆளுங்க வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறத அந்த ஜெகநாதன் மாதிரி ஆளுங்க உறிஞ்சு குடிப்பாங்க? இன்னும் எத்தனை நாள் நம்மள மாதிரி ஆளுங்க அரவயிறும் கால் வயிறும் சாப்பிடுறது? எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த ஜெகநாதனை எதிர்த்து குரல் கொடுத்தா என்ன அப்படின்னு முழுசா விரக்தி அடைஞ்சு புருஷனுக்கு அறிவுரை சொன்னான். அப்போ சீனு அவகிட்ட, இங்க பாருமா, கோவப்படுறதுக்கும் கைய வெட்டிக்கிறதுக்கும் ஒரு நிமிஷம் போதும். ஆனா அதனோட விளைவை எதிர்கொள்றதுக்கு ஒரு வாழ்க்கை நமக்கு பத்தாது. நம்ம மௌனத்துக்கு பின்னாடி நம்ம அவசியமும் இருக்கு அப்படின்னு சொன்னா சீனு. புருஷன் சொல்றதுலயும் வாஸ்தவம் இருக்குங்கறத நினைச்ச ராதா எப்படியாவது தன்னோட புருஷனுக்கு ஒரு சொந்த ஆட்டோவை வாங்கி கொடுக்கணும்னு கொஞ்ச பணத்தை தன்னோட அம்மா வீட்ல இருந்து வாங்கலாம்னு நினைச்சா. மீதி பணத்துக்கு பேங்க் லோனு வாங்கி ஒரு புது ஆட்டோவை தன்னோட கணவனுக்கு வாங்கி கொடுத்தா. இந்த விஷயம் ஜெகநாதனுக்கு தெரிஞ்சது. உடனே அவன் மனசுக்குள்ள நினைச்சான், இந்த சீனிவாச மாதிரி ஒவ்வொருத்தனும் நினைச்சா ஏன் பிசினஸ் இங்க படுத்துரும்? இவனை இப்படியே விட கூடாது அப்படின்னு நினைச்சான். இந்த பக்கம் தன்னோட புது ஆட்டோல ஒரு சாமியாரை ஏத்திக்கிட்டு சீனு அவர் கேட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான். அவர் இறங்கினதுக்கு அப்புறம் ஆட்டோல கிடைச்ச ஒரு தங்க நகைய அந்த சாமியார் கிட்ட கொடுத்தான். சாமி, உங்க தங்க நகைய ஆட்டோலயே விழுந்துருச்சு. சரியா போச்சப்பா, என்கிட்ட எப்படி இந்த தங்க நகைகள் எல்லாம் இருக்கும்? அது உன்னுடையதாக இருக்கும், அல்லது வேறு யாருடையதாவது இருக்கும்.
இல்ல சாமி, மொத மொத உங்களதான் ஆட்டோல ஏத்துறேன். புது ஆட்டோ. சரி சரி இருக்கட்டும், நீங்க போற கோயில்ல ஏதாவது உண்டியல் இருக்கும்ல, அதுல இத கொண்டு போய் போட்டுருங்க அப்படின்னு சீனு நேர்மையா அதை திருப்பி கொடுத்தான். அப்ப அந்த சாமியாருக்கு சீனுவோட நேர்மை நல்லா புரிஞ்சுது. அப்படியே ஒரு ரெண்டு நாள் போச்சு. திடீர்னு சீனுவோட ஆட்டோவை காணும். சீனு ரொம்ப கவலையில இருந்தான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தும் லாபம் இல்ல. அப்ப அந்த சாமியார் சீனு கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. சீனு நடந்ததெல்லாம் சொன்னான். அப்ப அந்த சாமியார் சொன்னாரு, இது பாருப்பா, நான் போனி செய்ததாலோ என்னவோ உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது. அதனால் நான் எனது சக்தியை பயன்படுத்தி உனக்கு இன்னொரு ஆட்டோவை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அயன் வீல்ஸ் இருந்த ஒரு மூங்கில் ஆட்டோவை கொடுத்தாரு. அதனால சீனுவுக்கு எரிபொருளுக்கு வேலையே இல்லாம போச்சு, எல்லாம் லாபமே ஆச்சு. அதை பொறுத்துக்க முடியாத ஜெகந்நாதன் மனசுக்குள்ள நினைச்சான், இந்த சீனுவோட ஆட்டோவை நான் கொள்ள அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் இவன் புது ஆட்டோ வாங்கியிருக்கான்னா காலத்துல நாமளே இறங்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சு திருட்டுத்தனமா ராத்திரி வேளையில வந்து அவனோட ஆட்டோவுக்கு நெருப்பு வச்சுட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜெகந்நாதனோட ஒரு ஆட்டோ கூட அங்க இல்ல. அப்ப ஜெகந்நாதனுக்கு அந்த மேஜிக்கல் ஆட்டோவோட மகிமை தெரிஞ்சுது. விடிஞ்சு வந்து பார்த்தா அந்த மேஜிக்கல் பேம்பு ஆட்டோ எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருந்தது. இந்த விதமா நேர்மையா உழைச்சு வாழ நினைக்கிற சீனுவுக்கு ஒரு சாமியார் கொடுத்த மேஜிக்கல் ஆட்டோனால அவனுக்கு நல்லதே நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த ஊரை சேர்ந்த ஜெகந்நாதனுக்கும் அது புத்தி சொல்லி கொடுத்துச்சு.